ஐபோன் ஸ்மார்ட் போன் ஃபோன் யூஸ் பண்ணாதவங்க யாருமே இல்ல பட் ஃபோன் யூஸ் பண்ணும்போதெல்லாம் நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ற ஒரு ப்ராப்ளம் என்னன்னா அடிக்கடி சார்ஜ் போட வேண்டியது இருக்கே அப்படின்றதுதான் இந்த வீடியோல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணா நம்ம அடிக்கடி சார்ஜ் போடாம இருக்கலாம் அண்ட் நம்ம ஃபோனோட லைஃபை எப்படி இன்கிரீஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம் அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இவ்வளவு நாள் சப்போர்ட் பண்ணிட்டு வரவங்க எல்லாருக்கும் ரொம்ப பெரிய நன்றி அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஃபோன்ஸோட பேட்டரிஸ்லாம் மாத்துறது ரொம்பவே ஈஸி அண்ட் அதோட காஸ்ட்டுமே அந்த அளவுக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்காது பட் இப்போ வர ஸ்மார்ட் போன் ஐபோன்ஸ்ல எல்லாம் பேட்டரியை ரீப்ளேஸ் பண்றதுங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் அண்ட் அதோட காஸ்ட்டும் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு ஸோ அதுல பெஸ்ட் வே என்னன்னு பார்த்தா நம்ம பேட்டரி லைஃப் முடிஞ்ச அளவுக்கு சேவ் பண்றது மட்டும்தான் ஸோ அந்த பேட்டரி லைஃப் எப்படிலாம் சேவ் பண்ணலாம் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாருமே நோட் பண்ணிருப்பீங்க புது போன் வாங்கின அன்னைக்கு இல்ல ஒரு அந்த ஒரு 2-3 வீக்ஸ்க்குலாம் பார்த்தோம்னா ஒரு வாட்டி சார்ஜ் போட்டோம்னா ஒரு டே ஃபுல்லா நிற்கும் பேட்டரி பட் நாளாக நாளாக ஒரு நாளைக்கு 2 வாட்டி சார்ஜ் போடுற மாதிரி ஆகும் இல்ல 3 times 4 times இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் முதல்ல ஏன் இந்த மாதிரி பேட்டரியோட லைஃப் கம்மி ஆகுதுன்னு நம்ம பார்த்துட்டோம்னா அதுக்கான டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கே தெரிய வந்துடும் ஒவ்வொரு முறையும் உங்களோட பேட்டரி சார்ஜ் சைக்கிள் அண்டர்வான் பண்ணும்போது உங்களோட பேட்டரியோட லைஃப் உங்களோட பேட்டரியோட கெப்பாசிட்டி குறையும் இந்த சார்ஜ் சைக்கிள்னா என்னன்னா ஃப்ரம் டிஸ்சார்ஜ் டு சார்ஜ் அதாவது 0%லேருந்து 100% வரைக்கும் சார்ஜ் ஆகுது இல்லையா ஸோ இப்படி ஒரு வாட்டி ஆச்சுன்னா அது ஒரு சார்ஜ் சைக்கிள் அப்படின்னு அர்த்தம் இந்த மாதிரி 400 times உங்களோட பேட்டரி சார்ஜ் சைக்கிள் வந்து போச்சுன்னா 400 சார்ஜ் சைக்கிள் ஆச்சுன்னா உங்களோட பேட்டரியோட கெப்பாசிட்டி 20% வந்து ஆல்ரெடி குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க பட் ரியாலிட்டியில எப்படின்னா இந்த 400 சைக்கிள்ஸ் வரைக்கும் நம்ம பேட்டரி லைஃப் தாங்குமா அப்படின்னு தெரியல ஏன்னா சில ஸ்மார்ட் போன்ஸ்ல ஆர் ஐபோன்லயா இருக்கட்டும் 100 சார்ஜ் சைக்கிள் வந்தாலே நம்மளோட பேட்டரியோட கெப்பாசிட்டி டவுன் ஆக ஆரம்பிக்குது ஸோ இந்த சார்ஜ் சைக்கிளோட நம்பரை எந்த அளவுக்கு நம்மளால ரெடியூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ரெடியூஸ் பண்ணோம்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட பேட்டரியோட லைஃப் இன்க்ரீஸ் ஆகும் அதே போல நம்ம பேட்டரிக்கு எந்த விதமான ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் நம்ம கொடுக்காம இருக்கோமோ அப்பவும் நம்ம பேட்டரியோட லைஃப் மட்டும் இல்லாம நம்ம போனோட லைஃப்மே இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அப்படி என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணலாம் அப்படிங்கறத இனிமே நம்ம பார்க்க போறோம் உங்களை போலவே நம்ம போன் பேட்டரிக்கும் எக்ஸ்ட்ரீம் கோல்ட் அண்ட் எக்ஸ்ட்ரீம் ஹீட் கண்டிஷன்ல வந்து செட் ஆகாது எக்ஸ்ட்ரீம் கோல்டுல இருந்துச்சுன்னா உங்களோட போனோட பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா டிக்ரீஸ் ஆகும் அண்ட் எக்ஸ்ட்ரீம் ஹீட்ல இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா அதோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப தலைகீழா என்ன பண்ணதே புரியாம அந்த அளவுக்கு மாறிடும் ஸோ உங்களோட போன் பேட்டரி லைஃப் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் கோல்ட் அண்ட் ஹீட்ல இருக்கும் போது குறைஞ்சிடும் ஸோ மீடியம் ஹீட்ல வந்து வச்சு யூஸ் பண்ணுங்க மீடியமான வெதர்ல யூஸ் பண்ணணும் அந்த காலத்துல யூஸ் பண்ற அந்த ரிமூவபிள் பேட்டரிஸ் எல்லாம் இருக்குல்ல அது வந்து பேட்டரி மெமரி அப்படிங்கிற ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வச்சுதான் யூஸ் பண்ணும் ஸோ அந்த பேட்டரிஸ்களை பொறுத்த வரைக்கும் நம்ம 0 வரைக்கும் ட்ரெயின் அவுட் ஆகி அதுக்கப்புறம் 100% வரைக்கும் சார்ஜ் ஆனாதான் அந்த பேட்டரியோட லைஃப் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் அதோட லைஃப் ஸ்பேன் நல்லா இருக்கும் பட் இப்போ வர இந்த ஸ்மார்ட் போன்ஸ் ஐபோன்ஸ்ல எல்லாம் அந்த மாதிரி யூஸ் பண்ணவே கூடாது 20% வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணலாம் 20க்கு கீழே 10% வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம் 20% வரைக்கும் உங்க போன் வந்து சார்ஜ் டவுன் ஆச்சுன்னா அப்ப உடனே நீங்க பிளக் இன் பண்ணிடலாம் அண்ட் 100 வரைக்கும் ஆகணும் அப்படின்னு வெயிட் பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது 90% மேக்சிமம் வர வரைக்கும் இருந்துச்சுன்னா உங்களோட போன் பேட்டரி லைஃப் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் உங்களோட போன் பேட்டரி ஆக்சுவலா ரொம்ப ஹாப்பி ஆகும் நைட்டு தூங்கும் போது 70%ல இருந்த மொபைல் சார்ஜ் காலையில் எழுந்துச்சு பார்க்கும்போது 65%ஆ மாறி இருக்கும் அது ஏன்னா நீங்க தூங்கினாலும் உங்க போன் தூங்குறது இல்ல ஸோ உங்க போனை தூங்க வைக்கிறதுக்கான ஒரே வழி நீங்க ஏரோப்ளேன் மோட்ல போட்டா மட்டும்தான் ஸோ நீங்க யூஸ் பண்ணாத டைம்ல உங்க போனை ஏரோப்ளேன் மோட்ல போடுங்க எஸ்பெஷலி நீங்க தூங்குற டைம்ல ஏரோப்ளேன் மோட்ல போட்டுட்டு தூங்குங்க அது உங்களோட பேட்டரி லைஃப் சேவ் பண்ணும் லொகேஷன் டிராக்கிங் ஆட்டோ வீடியோ ஆன் இந்த மாதிரி ஏகப்பட்ட பவர் கன்சியூமிங் விஷயங்கள் எல்லாம் உள்ளடக்கி வச்சிருக்கிற ஒரு அப்ளிகேஷன் தான் ஃபேஸ்புக் ஸோ இந்த ஃபேஸ்புக் இருக்கிற வரைக்கும் உங்களோட போனோட சார்ஜ் வந்து எப்படியும் குறைஞ்சுதான் ஆகும் ஏன்னா அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் தான் அதில் இருக்கு ஒன்று நீங்க வந்து ஃபேஸ்புக்கை அன்இன்ஸ்டால் பண்ணலாம் ஐ மீன் ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நான் ஃபேஸ்புக்லாம் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ப்ரௌசர் மூலயமா நீங்க உங்களோட ஃபேஸ்புக்கை யூஸ் பண்ணலாம் நீங்க நெட்ஒர்க் யூஸ் பண்ணாத டைம்ல உங்களோட வைஃபை ஆர் மொபைல் டேட்டாவை ஆஃப் பண்ணிடுங்க அண்ட் மேக்ஸிமம் நீங்க வைஃபை யூஸ் பண்றது உங்களோட பேட்டரி கன்சம்ப்ஷனை ரெடியூஸ் பண்ணும் அண்ட் உங்க போன்ல நீங்க லொகேஷன் டிராக்கிங் ஆன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா அதை உடனே ஆஃப் பண்ணிடுங்க அதே போல இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் பண்ற ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு
பண்ணிருங்க. இதெல்லாம் ரொம்பவே உங்களோட பேட்டரிக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம தேவையில்லாம சும்மா ஃபேஷனுக்காக இந்த லைவ் வால்பேப்பர்ஸ் அண்ட் ஏகப்பட்ட இந்த உங்களோட பேட்டரி லைஃப் ரொம்பவே கொலை பண்ற நிறைய வால்பேப்பர்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அந்த வால்பேப்பர்ஸ் யூசேஜ் எல்லாம் குறைச்சிக்கிட்டா கண்டிப்பா உங்களோட பேட்டரி லைஃப் இன்க்ரீஸ் ஆகும். ஃபாஸ்டா சார்ஜ் ஆகணும்னு இப்ப அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இப்ப நிறைய இருக்கு. பட் அந்த மாதிரி நீங்க பண்ணும்போது உங்களோட பேட்டரிக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமா தான் கொடுக்குறீங்க. ஸோ அந்த மாதிரி ஃபாஸ்ட் சார்ஜிங் இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப தேவைப்பட்டா மட்டும் அதை யூஸ் பண்ணுங்க. மற்ற டைம்ல எந்த அளவுக்கு உங்களோட சார்ஜ் அதாவது உங்களோட பேட்டரி வந்து ஸ்லோவா சார்ஜ் ஆகுதோ அந்த அளவுக்கு உங்களோட பேட்டரி லைஃப் ஸ்பேன் இன்க்ரீஸ் ஆகும். முடிந்த அளவுக்கு உங்களோட ஸ்கிரீன் பிரைட்னஸ் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்களோட ஸ்கிரீன் லாக் டைமையும் குறைச்சு வச்சுக்கோங்க. இது ரெண்டு பண்ணாலுமே உங்களோட பேட்டரி லைஃப் நல்லா இருக்கும். பவர் சேவிங் மோட ஆன் பண்ணி ஐபோனா இருக்கட்டும் இல்ல ஆண்ட்ராய்ட் போன்ஸா இருக்கட்டும் ரெண்டுத்திலயும் பவர் சேவிங் மோட் இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணலாம். அண்ட் அது கூடவே வேற என்னென்ன அப்ளிகேஷன்ல உங்களோட பேட்டரி லைஃப் கன்சியூம் பண்ணுது அப்படிங்கறத கண்டுபிடிச்சு நீங்க அந்த மாதிரி அப்ளிகேஷனை ஒன்னு அன்இன்ஸ்டால் பண்ணலாம் இல்ல அதுக்கு ஆல்டர்னேட்டிவான அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் இதை எங்க கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐபோன்ல செட்டிங்ஸ்ல பேட்டரியில டவுன் த காலம்ல இருக்கு.